இளைப்பாறுவதற்கான ஒரு நாளாக ஒரு விடுமுறை நாட்களாக அவர்களுக்கு அமைந்திருக்கும் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு தங்களை உற்சாகப்படுத்திக் கொள்வதற்கு ஒரு உந்து சக்திக்காக இந்த இருக்கும் என்கிற அதே வேளையில் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விடுமுறை நாட்கள் கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் தேர்வு நாள் ஏன் அப்படி சொல்கிறேன் என்று சொன்னால் பள்ளி மாணவ செல்வங்கள் இப்போ லீவ்ல இருக்கும்போது அவங்க எங்கெங்க போய் சேர்க்கலாம் ஒரு ஸ்போக்கன் சரி ஒரு ஒரு ட்ரைனிங் சென்டர்ல போய் அவங்களை சேர்ப்பதாக இருந்தாலும் பக்கத்தில் இருக்கின்ற நூலகங்கள்ல அவங்க அந்த குழந்தைங்களை போய் மெம்பர் ஃபார்ம் எப்படி வாங்கணும் மெம்பரா எப்படி சேர வேண்டும் ஒரு நூலகம் என்று சொன்னால் அது என்னென்ன இருக்கும் எப்படிப்பட்ட செக்ஷன்ஸ் ஆஃப் புத்தகம் இருக்குன்னு சின்ன அளவுல இருந்து ஆரம்பிங்க அதுக்கப்புறம் ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைங்க அண்ணா நூற்றாண்டு நூலகமாக இருந்தாலும் அடுத்த ஆண்டு அடுத்த கல்வியாண்டில் திறக்கப்படவிருக்கின்ற நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய நூற்றாண்டு நூலகமே இந்த நூலகத்தினா அந்த குழந்தைங்க தானாகவே போக ஆரம்பித்து விடுவார்கள் நல்ல பண்புகளை கற்றுத்தருகின்ற ஒரு விடுமுறை நாட்களாக இந்த அந்த குழந்தைகள் செலவழிப்பதற்கு உறுதுணையாக இருப்ப வேண்டியது நம்முடைய பெற்றோர்களாகத்தான் இருக்க வேண்டும் இப்போ வந்து இந்த டேட்டை பொறுத்தவரைக்கும் நாங்கள் இந்த ஃபிக்ஸ் டேட்டா தான் கல்வி நாட்காட்டில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கோம் ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வெப்பச்சலனம் அதிகமாக இருக்கும் அக்னி நட்சத்திரம் அதிகமாக இருக்குங்கிற அந்த பட்சத்தில் முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து அதுக்கு தகுந்தப்போ அதை நாங்கள் முடிவு செய்திருக்கோம் இனிஷியேட்டிவ்ஸ் இப்போ விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்கனவே நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய தொகுதியில் தான் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் பல திட்டங்கள் என்னென்ன சலுகைகள் வழங்குகிறோம் என்பதை வந்து எடுத்து சொல்லியிருக்கின்றோம் ஒவ்வொரு பள்ளியிலும் அங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களிடமும் பெற்றவங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இல்லைனா நான் ஏன் என் பிள்ளை அரசு பள்ளியில் நான் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழுமையானால் தயவுசெய்து அந்த பள்ளியில் இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்கள் ஒவ்வொருத்தரும் ட்ரெயின் ஆகிருக்காங்க என்னென்ன ஸ்கீம்ஸ் வருது 6 to 12 பெண் குழந்தைகள் படித்தால் அவங்களுக்கு என்ன மாதிரி உயர்கல்விக்கு நாங்கள் வந்து அவங்களை வந்து ஊக்கப்படுத்துகிற திட்டங்கள் கொண்டு வருகிறோம் 7.5% என்பது மருத்துவத்துக்கு மட்டுமல்லாமல் அனைத்து தொழில் பாடப்பிரிவுக்கும் உண்டு என்பதை சொல்வதாக இருந்தாலும் ஸ்மார்ட் கிளாஸ் கொண்டு வருவதாக இருந்தாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக மேம்படுத்துவதற்காக நாம் செய்கின்ற திட்டங்களாக இருந்தாலும் இதையெல்லாம் எடுத்து சொல்லுகின்ற ஒரு கணினி பயிற்சி வழங்குவதாக இருந்தாலும் சரி வொக்கேஷனல் குரூப்பில் தையல் பயிற்சி வழங்குவது இப்படி ஒவ்வொரு விதத்திலும் அந்த பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கின்றோம் எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகரமான கற்றலை எப்படி நாங்கள் வகுப்பறையில் கொண்டு வருகிறோம் என்பதெல்லாம் இன்றைக்கு எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் எடுத்து சொல்ல இருக்கின்றார்கள் அதை தான் விழிப்புணர்வு பிரச்சாரமாக ஆங்காங்கே இந்த வண்டிகளும் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றது எல்கேஜி யூகேஜி பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் அட்மிஷன் போட்டுக்கின்றனர் அதுக்கு தான் இப்போ இந்த கூட்டம் இப்போ நீங்கள் போனதுக்கப்புறம் அவங்கள்ட்ட தான் பேச போகிறோம் நாங்கள் மிக விரைவில் அதற்கான இப்போ 9ஆம் தேதி அறிவிச்சிருக்கோமா அப்ளை பண்ண சொல்லி மே 9th அப்ளை பண்ண சப்ளிமெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்காக அந்த மே 9ஆம் தேதி அதுக்கான இதை நாங்கள் அறிவித்திருக்கணும் ஆப்சண்டான குழந்தைகள் எப்படி உள்ளே கொண்டு வர வேண்டும் அதுக்கு நம்ம என்னென்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் சென்ற பிறகு எங்களோட சிஓஸ் டிஓஸ் மீட்டிங்கில் அதை விவாதிக்கப்படும் கண்டிப்பாக ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து பல முன்னெடுப்புகள் எடுக்கும்பொழுது எங்களோட டீச்சர்ஸ் மத்தியிலும் சரி சிஓஸ் டிஓஸ் மத்தியிலும் வந்து சார் இதெல்லாம் வந்து எக்ஸாம் டைம் நடக்கிற டைம் சார் இந்த இடத்துல போய் நம்ம இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் தேவையா என்கின்ற கேள்விகளையும் வைத்தார்கள் அது உள்ளபடியே சில நேரங்களில் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் ஏன்னா எக்ஸாம் டைத்து வந்து ரிசல்ட்டை கொடுக்கணும் அதுக்காக பாடத்திட்டங்களை முடித்தாக வேண்டும் என்று இருக்கும்பொழுது நாங்கள் புதுசு ஆக்டிவிட்டிஸ் வரும்போது அதுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸாக வந்துவிடக்கூடாது என்கின்ற வகையிலே அதையும் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் நாங்கள் அது கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி டீச்சர்ஸ்க்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டனும் இல்லாமல் அவளுக்கான அந்த அகாடமிக் ஸ்டடீஸ் வந்து ப்ராப்பராக அவள் முடித்து தருகின்ற அளவுக்கு ஒரு பிளானிங்காகத்தான் அது இருக்கும் இல்லை நம்ம ஏற்கனவே அஸ் பர் கேலண்டர் என்னவோ அதுக்கு தகுந்தாப்பா அதுக்கான பணிகள் இல்லை அதுக்கான பணி நோட்டிஃபிகேஷன் வருது நான் டிஆர்பி இன்சார்ஜ் சேர்மன்ட்டு நாங்கள் பேசிட்டு அதுக்கு என்னமோ நான் அதை சொல்கிறோம் எப்படி அது கவர்மெண்ட் ஸ்கூலோட ஸ்டூடெண்ட் எப்படி தெரியும் அவங்களுக்கு இது வந்து எவ்வளோ பெரிய ஷெஃபில்டிங்கில் நாங்கள் பண்ணுறோம் ஒரு கொஸ்டின் பேப்பர் வந்துச்சுன்னா அதில் ப்ரைவேட் ஸ்கூலோட கொஸ்டின் பேப்பர் அதில் கலந்துருக்கும் அரசு பள்ளி மாணவர்களுடைய கொஸ்டின் பேப்பர் கலந்துருக்கும் யார் வந்து இது கவர்மெண்ட் ஸ்கூலோட கொஸ்டின் பேப்பர் கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் தான் அதை எழுதியிருக்காங்க எப்படி நீங்கள் சொல்ல முடியாது யாரும் கண்டே பிடிக்க முடியாது இது இல்லை அந்த மாதிரி லீக்கேஜே இல்லாமல் இதை பக்கமாக பண்ணி கடைசியாக நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது அதை மேப்பிங் பண்ணி எடுக்கும்போது தான் இது இந்த பள்ளியோட இந்த மாணவனோட தான் அந்த நம்பர் வச்சு தான் நம்ம எடுக்க போகிறோம் ஆக அதை வந்து நான் முற்றிலுமாக அதை மறுக்கிறேன் அதை நான் ரீஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் இன்றையோடு நிறைவு அடைகின்றது அனைத்து பள்ளிகளும் விடுமுறை நாட்கள் விட இருக்கின்றோம்
ஜூன் 1 தேதி ஆறாம் வகுப்பிலிருந்து 12 வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கப்படும். ஜூன் 5 தேதி 1 வகுப்பிலிருந்து 5 வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான பள்ளி கூடங்கள் திறக்கப்படும். அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 18 தேதி அன்றைக்கு பிளஸ் 2 தேர்வும் 19 தேதி அன்றைக்கு பிளஸ் 1 தேர்வும் தொடங்கப்படும். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 8 தேதி அன்று 10 வகுப்புக்கான அந்த பொது தேர்வு தொடங்கப்படும். ரீஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடங்கள் இன்றையோடு நிறைவு அடைகின்றது. அனைத்து பள்ளிகளும் விடுமுறை நாட்கள் விட இருக்கின்றோம். ஜூன் 1 தேதி 6 வகுப்பிலிருந்து 12 வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான வகுப்புகள் தொடங்கப்படும். ஜூன் 5 தேதி 1 வகுப்பிலிருந்து 5 வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்களுக்கான பள்ளிக்கூடங்கள் திறக்கப்படும். அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் 18 தேதி அன்றைக்கு பிளஸ் 2 தேர்வும் 19 தேதி அன்றைக்கு பிளஸ் 1 தேர்வும் தொடங்கப்படும். அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 8 தேதி அன்று 10 வகுப்புக்கான அந்த பொது தேர்வு தொடங்கப்படும். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். ஜூன் 1 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்கிற அறிவிப்பை அமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். அதே நேரத்தில் வகுப்பு வாரியாக எந்தெந்த தேதிகளில் பள்ளிகள் திறக்கும் என்கிற விவரங்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம்.